லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. நிச்சயமாக யுவராணி, ஆடி மாதம் முழுவதும் தமிழகத்தில் உள்ள அம்மன் ஆலயங்களில் கொண்டாடப்படும் ஆடி திருவிழா மற்றும் கிராம தேவதை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு மற்றும் சீகை நீக்கி காதலி விழா உள்ளிட்ட இல்லற நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் சைவ உணவு திருவிழா ஆடி மாதம் முழுவதுமாக கொண்டாடப்படும் மாதமாக இந்த மாதம் நிகழ்ந்து வருகிறது. அப்படி கறிவிழுந்து வாழும் தேவைப்படும் ஆடுகள் கோழிகள் விற்பனை தமிழகத்தில் தற்போது அதிகரித்துள்ளது. இன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரபலமான ஆட்டு சந்தையாக விளங்கி வரும் போலூர் ஆட்டு சந்தையில் இன்று போலூர், ஜமுனாமரத்தூர், படவேடு, ஆரணி, கண்ணமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான விவசாயிகளும் ஆட்டு வியாபாரிகளும் ஆர்வமுடன் தங்களுடைய ஆடுகளை விற்பனை செய்ய போலூர் ஆட்டு சந்தைக்கு அதிக அளவில் கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்த ஆடுகளை வாங்குவதற்காக தமிழகத்தில் இருந்து தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான ஆட்டு வியாபாரிகள் இன்று விடிய காலை முதல் ஆடுகளை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். குலதெய்வ வழிபாடு செய்யும் மக்களும் இந்த ஆடுகளை ஆர்வமுடன் வாங்கி செல்வதால் தற்போது போலூர் ஆட்டு சந்தையில் ஆடு விற்பனை களை கட்டியுள்ளது. இன்று மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆட்டின் விலை ரூபாய் 8000 முதல் அதிகபட்சம் ரூபாய் 25000 வரை ஆடுகள் விற்பனையாகி வருவதால் ஆடுகளை விற்பனை செய்ய கொண்டு வரப்பட்டிருக்க ஆட்டின் உரிமையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆட்டு வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ஆட்டு சந்தையில் இன்று மட்டும் ரூபாய் 10 கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனையாகி இருப்பதால் ஆடு வியாபாரிகள் மகிழ்ச்சி உள்ளனர். யுவராணி.